ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த நேஷனலிசம் இந்தியாவோட கண்டினியூவேஷனை பற்றி பார்க்கலாம். ஹவு த பார்ட்டிசிபென்ட் சா த மூமெண்ட். சிவில் டிசோபரன்ஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஒரு குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவராஜோட கான்செப்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இந்த கான்செப்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு டைட்டிலாக என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கும். அந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ், இன்னொரு பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா போர் பர்சன்ஸ், மூணாவது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ், நாலாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ். இதை எல்லா பேராகிராஃபும் என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா ஒரு பேராகிராஃபுமே ஃபைவ் மார்க் அளவுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க நல்லா படிங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பற்றி பார்க்கலாம். ரிச் பர்சன்ஸ் கம்யூனிட்டிஸ், கண்ட்ரி சைடில் அதாவது கிராமப்புறங்களில் ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிவில் டிசோபரன்ஸ் மூமெண்ட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன குரூப்பாக இருக்காங்கன்னா குஜராத்தில் பட்டிதாஸ், உத்தரப்பிரதேசில் ஜட்ஸ். ஸோ இந்த ரெண்டு குரூப் ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ், பட்டிதாஸ் ஆஃப் குஜராத், ஜட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இந்த சிவில் டிசோபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்னென்னா கமர்ஷியல் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, பெசன்ஸ் வந்து கமர்ஷியல் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி கமர்ஷியல் கிராப்ஸ் என்னென்ன அப்படின்னா உதாரணத்துக்கு வீட்டு, ஜூட்டு, காட்டன், இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. உலகம் ஃபுல்லாக அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு கிரேட் எக்கனாமிக் டெப்ரெஷனாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த சூழ்நிலை இருக்குது. அதில் முக்கியமான காரணம் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸும் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருது. அதோட பாதிப்பு எங்கேயும் இருக்குன்னா இந்தியாவிலையும் இருக்குது. இங்கே வந்து இவங்க வந்து கமர்ஷியல் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்னென்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு இப்போது ஒரு விவசாயியை நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபுட் கிரெயினை உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா அதோட விலை வந்து திடீர்னு ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபா அப்படின்னு குறைஞ்சி போயிடுச்சுன்னா அவருக்கு என்ன ஆகும், மோஸ்ட்லி நஷ்டம் தானே ஆகும். அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இந்த கமர்ஷியல் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சிருது. அவங்களோட வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டே வருது. இந்த சூழ்நிலையில் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா பிரிட்டிஷ் கேட்கக்கூடிய ரெவன்யூவை இவங்களால பே பண்ணவே முடியல. இதனால் இவங்க ஒரு டிமாண்ட் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிவில் டிசோபரன்ஸில் இன்வால்வ் வராங்க. அது வந்து என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் ரெவன்யூ அந்த கான்செப்டில் கேட்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சுவராஜ்னா என்னென்னா அந்த ரெவன்யூ வந்து ரிடியூஸ் பண்ணுறது தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். இப்படி இவங்க வந்து இவங்களோட கம்யூனிட்டியை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்யூனிட்டிலே ஒரு சில பேர் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்கள்ல, இந்த சிவில் டிசோபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது விருப்பம் இல்லாமல் ரிலக்டன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா வலுக்கட்டாயமாக இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா இர்வினோட ஒரு பாக்ட் வச்சுக்கிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிடுறாரு. இங்கே திடீர்னு சிவில் டிசோபரன்ஸ் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டும் போயிடுறாரு. இப்படி சஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பயங்கரமாக ஏமாற்றம் அடைஞ்சிடறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ரெவன்யூ ரேட்டை ரிவைஸ் பண்ணவே இல்லை. எதுவுமே பண்ணாமல் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணதுனால இவங்க பயங்கரமாக ஏமாற்றம் அடைஞ்சிடறாங்க. மறுபடியும் காந்திஜி வந்து இந்தியாவில் 1932 இந்த சிவில் டிசோபரன்ஸை ரீலான்ச் பண்ணுவார். ஏன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால் இங்கே வந்து ரீலான்ச் பண்ண போதும் கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா முன்னாடி இருந்த அதே ஒரு ஆர்வம் என்ன இருக்காதுன்னா இருக்காது. இப்போ நம்மளே ஒரு வீடியோ கேம் விளாட்றோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஒரு நல்லா விளாண்டுட்டு ஒரு நல்ல ஸ்டேஜ் போயிருக்கும்போது திடீர்னு அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து வர சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், ஆடா என்னடா இது அப்படின்னு நமக்கு ஒரு விருப்புணர்வு வரும்ல. அது மாதிரி தான் இந்த விவசாயிகள் என்ன ஆயிடுறாங்கன்னா ஏமாற்றம் அடைஞ்சிடறாங்க. யா என்ன மறுபடியும் இவங்க ரீலான்ச் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேருக்கு என்னென்னலாம் ஆர்வமே இல்லாமல் போயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ். அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா போர் பர்சன் கம்யூனிட்டி. இந்த போர் பர்சன் கம்யூனிட்டிஸ் என்ன இருக்காங்கன்னா ஸ்மால் டெனன்ஸாக தான் இருக்காங்க. இவங்க யாருக்கிட்ட நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுறாங்கன்னா பிக் லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ் தான் நிலத்தை ரெண்ட்டுக்கு வாங்கி இவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அப்போது ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸாலே ரெவன்யூ பே பண்ண முடியல, அப்போ போர் பர்சன் கம்யூனிட்டிஸால எப்படி ரெவன்யூ பே பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை. இவங்களுக்கு ரெவன்யூ பே பண்ணுறது மட்டும் பிரச்சனை கிடையாது, அவங்க நிலத்தை ரெண்ட்டுக்கு வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் இவங்க வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை.
அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ்ட்டு இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் கொடுக்க வேண்டிய இந்த ரெண்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தள்ளுபடி பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு தர வேண்டிய ரெண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கும் விவசாயத்தில் எந்த ஒரு லாபமுமே இல்லை, எங்களோட வருமானம்லாம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ்ட்டு இவங்க ரெவன்யூ வந்து தள்ளுபடி பண்ண சொல்கிறாங்க. இவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நோ ரெண்ட் கேம்பெயின். இதை வந்து காங்கிரஸ்காரங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்க ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு வந்து ஃபண்டும் யார் கொடுப்பாங்கன்னா ரிச் பர்சன் கம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, ஏழைங்களால் அதை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து இந்த போர் பர்சன்ஸ் கம்யூனிட்டிஸோட டிமாண்ட்ஸை அவங்க இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இதனால் காங்கிரஸுக்கும் இந்த போர் பர்சன் கம்யூனிட்டிக்கான அந்த ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ். இந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து வாரில் ஃபோக்கஸ் ஆகிருக்கிற டைமில் இந்த இந்தியன் பெர்சன்ஸும் மெர்ச்சன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மாறிடுறாங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வார்லேயே ஃபோக்கஸாக இருந்ததுனால அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல, அவங்களோட பிஸ்னஸையும் என்ன பண்ண முடியலன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, அந்த ட்ரேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்தியன் பெர்சன்ஸ் வந்து என்ன ஆகிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறாங்க. இதை ஈவன் நீங்கள் இதில் படிச்சு நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸை டெவலப் ஆயிடுறாங்க. அப்படி இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு இருந்த தடையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸோட கலோனியல் பாலிசி. அது தடையாக இருக்கிறதுனால இவங்க ஒரு சில டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னென்னா ஃபாரின் குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதை என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் ருப்பி ஸ்டெர்லிங் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்ன பண்ணுங்கன்னா குறைங்க இப்படின்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட கம்யூனிட்டிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி 1920 ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதோட பேர் வந்து என்னன்னா ஐஐசிசி, இந்தியன் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1927 எஃப்ஐசிசிஐன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு 1927 ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன்லாம் லீட் பண்ணுற பர்சனாலிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தமதாஸ் தக்குர்தாஸ், அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி பிர்லா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலோனியல் கவர்மெண்ட் இந்தியன் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதை பயங்கரமாக இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஈவன் சிவில் டிசோபினன்ஸ் மூமெண்ட் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது இவங்க பயங்கரமாக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் காங்கிரஸுக்கும் ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து என்னென்னா இவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ். இப்போ அவங்க இல்லாமல் போயிட்டால் இவங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சுவராஜ். இவங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா காந்திஜி வந்து அந்த சிவில் டிசோபினன்ஸ் மூமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணும்போது பயங்கரமாக ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஆரம்பிக்கும் போதும் இவங்களும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பழைய உத்வேகத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிமாண்ட்லாம் தனியாக இருக்குது. இவங்க ஆக்டிவாகவும் என்ன பண்ணலனா சிவில் டிசோபினன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல. எப்படி வந்து இப்போ பெசன்ஸில் வந்து ரிச் பெசன்ஸ் வந்து காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, போர் பெசன்ஸுக்கு அந்தளவுக்கு ரிலேஷன் இல்லையோ, அதே மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து என்னென்னா காங்கிரஸோட அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை. இந்த மாதிரி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணல, எக்ஸப்ட் ஒரு பிளேஸை தவிர. அது வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர். அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில டிமாண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்னதான் இவங்க அதிகமாக சிவில் டிசிப்ளினில் பார்ட்டிசிபேட் பண்ணலனா கூட ஒரு சில பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் காந்தியோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா இப்போ ஃபாரின் கிளாஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னா பாய்காட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு சில டிமாண்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல வேஜஸ் கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு வேஜஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, எங்களுக்கு நல்ல வேஜஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வந்து சரியாக இல்லை, போ ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது, அந்த ஒர்க்கிங் கண்டிஷனெல்லாம் மாற்றி கொடுங்க
அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சில ஸ்ட்ரைக்கும் நடக்குது. எங்கே ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா, ரயில்வே ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1930s ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, டாக் ஒர்க்கர்ஸ் 1932 ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1930s சோட்டா நாக்பூர் டின் மைன்ஸில் நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து காந்தியோட கேப்ஸ்லாம் வியர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டங்கள்லாம் ஈடுபடுறாங்க. இப்படியெல்லாம் நடந்தால் கூட அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸுக்கும் காங்கிரஸுக்குள்ள ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் எந்த ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, போ பேஷன்ஸும் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ். உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிசோபிடியன் மூமெண்ட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் காந்திஜியோட இவர் வந்து லான்ச் பண்ணவுடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீடுகளை விட்டு வெளியே வந்து இந்த சால்ட் மார்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட்டு ரேலீஸில் போகிறது, ஈவன் ஃபாரின் கிளாஸை பாய்காட் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறது, லிக்விட் ஷாப்ஸை பிகரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா உமன்ஸ் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் நிறைய பேர் ஜெயிலுக்கு கூட போகிறாங்க. இப்படி வரக்கூடிய உமன்ஸ்லாம் யாராக இருக்காங்க உமன்ஸ் வந்து வீடை பார்த்துக்கணும், நல்ல வைஃப்ஸாக இருக்கணும், நல்ல மதர்ஸாக இருக்கணும் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து ஒரு ஹை பொசிஷன் அவங்க என்ன பண்ணலன்னா கொடுக்கவே இல்லை. அந்த ஸ்டார்டிங் காலகட்டத்திலலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தரமாட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் கூட உமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிவில் டிசோபிடியன்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஹவ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆத மூமெண்ட்டை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, ரிச் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ரிடக்ஷன் ஆஃப் ரெவன்யூ, போர் பெர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ரெண்ட் கேம்பெயின், அவங்க வந்து டேக்ஸே பே பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன என்னென்னா எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகணும் நடக்கணும், அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேஜஸ் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபிடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.